அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான விஷயத்தை பற்றி பார்க்கலாங்க இந்த ஐப்பசி பௌர்ணமியில்தான் அன்னாபிஷேகம் செய்யப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளை தவற விட்டுறாதீங்க எனவே விசேஷமான இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பௌர்ணமி தினம் அப்படின்றது முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஐப்பசி பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை வேலையில் ஆறு நாற்பத்தி ஐந்திற்கு பிறகு துவங்குகிறதுங்க பிறகு வெள்ளிக்கிழமை மறுநாள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது சார் ஒரு வருடம் ஐப்பசி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு வேளையில் எட்டு நாற்பத்தி ஒன்பது மணி அளவில் முடிவடைகிறதுங்க இப்படிப்பட்ட சிறப்பான நாளில் வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்புங்க அப்படி இல்லை என்றால் நாளையான முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை அதிகாலை வேலையில் கோவில்களுக்கு சென்று உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்கள் வாங்க முடிந்தால் அதனை வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாங்க இவ்வாறு செய்வது ரொம்பவே சிறப்பு பொதுவாகவே பௌர்ணமி நாளில் அம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப உகந்ததுங்க அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி தினத்தில் நாளை அம்மனை வழிபடுவது மேலும் சிறந்ததுங்க இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் சிவன் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்படுங்கள் எனவே இந்த பூஜைகளில் கலந்து கொள்வதினால் உங்கள் வாழ்வில் நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுங்க எனவே கோவில்களுக்கு செல்ல முடிந்தால் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் கோவிலுக்கு சென்று சிவனை வேண்டி வழிபடலாங்க அப்படி இல்லை கோவில்களுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டில் இருந்தபடியே சிவனை மனதார நினைத்து அவருக்கு உண்டான மூல மந்திரத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்புங்க மேலும் ருத்ராட்ச மாலை உங்களுக்கு கிடைத்தால் அதனை வைத்து சிவனுக்கு உண்டான மூல மந்திரத்தை சொல்வது மேலும் சிறப்பானது எப்பொழுதுமே இந்த பௌர்ணமி நாளில் சந்திரனை வழிபடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க குறிப்பாக ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவர்கள் தசாபுத்தி நடப்பவர்கள் நிச்சயமாக சந்திரனை மனதார வேண்டி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க நாளை பார்த்தீங்கன்னா மாலை வேளையில வீட்டின் வெளிப்புறத்தில் ஒரு மேஜை அமைத்து அந்த மேஜையின் மீது வாழை இலையை வைத்து அதில் பழங்களும் மேலும் ஒரு கிண்ணத்தில் முழுக்க பாலையும் வைக்க வேண்டுங்க மேலும் அந்த இலையில் இனிப்பு பலகாரங்களையும் வைக்கலாங்க பிறகு தொடர்ந்து ஒரு தீபத்தினை ஏற்றி வைப்பது சிறந்ததுங்க அந்த தீபம் என்பது நெய் தீபமாக இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப உகந்தது ஒருவேளை நெய் தீபம் ஏற்றவில்லை என்றால் சந்திரனை மனதார வேண்டிக் கொண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் சிறந்ததுங்க அதாவது இவ்வாறு விளக்கினை ஏற்றி சந்திர பகவானுக்கு உண்டான மந்திரங்களை கூறி தீப தூபம் காட்டுவது ரொம்பவே சிறப்புங்க எனவே இதனை நீங்க தவற விட்டாதீங்க எனவே இந்த தீபத்தினை ஏற்றுவது என்பது வெள்ளிக்கிழமை மாலை வேளையில ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு பிறகு துவங்குவதனால் இரவு எட்டு மணிக்கு நீங்க இதனை ஏற்றலாங்க ஒருவேளை வெள்ளிக்கிழமை ஏற்ற முடியவில்லை என்றால் மறுநாள் சனிக்கிழமை மாலை வேளையில் அதாவது இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்கின்றதுங்க எனவே நாளை நீங்க இதனை செய்யலாங்க எனவே இவ்வாறு சந்திரனுக்கு உண்டான இந்த பௌர்ணமி தினத்துல விளக்கினை ஏற்றி வழிபடுவதனால் இருந்த கவலைகள் நீங்க சந்திர பகவான் அப்படின்றவர் மனோகாரகன் எனவே மனநிலை சரியில்லை ரொம்பவே ஃபீல் பண்ணுறோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சந்திர பகவானுக்கு இந்த பரிகாரத்தினை செய்யும் பொழுது நமக்கு உண்டான பலவிதமான கஷ்டங்கள் நீங்குங்க எனவே நாளை பார்த்தீங்கன்னா ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த ஒரு மணி நேர வேலையில் இந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் செய்து நிச்சயம் உங்க மனதிற்கு புது தெம்பு கிடைக்குங்க எனவே இதனை நீங்கள் தவற விட்டாதீங்க மேலும் இவ்வாறாக சந்திர பகவானை வழிபடுவதனால் மன நிம்மதி கிடைக்குங்க இயற்கையாகவே மனிதனுடைய நிலை அப்படின்றது ரொம்பவே உயரும் நிச்சயமாக இந்த பூஜையை செய்யும் முன்பு நாற்பத்தைந்து நிமிடமும் செய்த பிறகு நாற்பத்தைந்து நிமிடமும் தியான நிலையில் அமைதியாக யாரிடமும் பேசாமல் இருப்பது சிறந்ததுங்க மேலும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் அண்ணா அபிஷேகம் கண்டால் பெரும் பலன்களையும் பார்க்கலாங்க நம்மை எல்லாம் படைத்து காத்து கொண்டிருக்கும் இறைவனுக்கு விதவிதமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்வது அழகு பார்ப்பது இதெல்லாம் நமது மரபாக இருக்கின்றது அதிலும் முழு நிலவு நாளில் இறைவனுக்கு மிகவும் உகந்ததுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரும் இந்த தினம் விசேஷமாக கடைபிடிக்கப்படுது ஐப்பசி மாதம் என்பது துலாம் மாதம் என்று விசேஷமாக கூறப்படுதுங்க இந்த மாதத்தில்தான் துலாம் ஸ்நானம் என்ற காவிரியில் முழுகி முன்னோரை வழிபடும் சிறப்பு இருக்கின்றது இந்த மாதத்திலே அஸ்வினி நட்சத்திரத்தோடு வரக்கூடிய பௌர்ணமி நாளில் அபிஷேகம் செய்விக்கப்படுகிறதுங்க இத்தகைய அன்னத்தினால் ஆன அபிஷேகம் சிவபெருமானுக்கு மட்டுமே செய்விக்கப்படுகிறது சிவபெருமான் லிங்க திருமேனி உடையவர் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படும் அன்னதானமும் லிங்க உருவம் உடையதுங்க அன்னத்தால் ஆன சிவனை அன்னாபிஷேகம் தினத்தன்று தரிசித்து சேவிப்பது கோடி சிவனை வணங்கியதற்கு சமம் என்று புராணங்கள் கூறுகின்றன எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்று சொல்பவன் கூட போதும் என்று சொல்லக்கூடிய அன்னமாகும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லும் இம்மனிதர்கள் உணவு என்பது அதாவது அன்னம் என்பதனை மட்டும் போதும் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு உலகில் வாழும் உயிர்களின் ஜீவநாடி என்பது அன்னமாகும் உலக வாழ்க்கைக்கு அச்சாணி ஆகும் ஒருவேளை உணவில்லாவிட்டாலும் உடல் சோர்வடையும் மூளை சரியாக வேலை செய்யாமல் தடுமாறும் அன்னமே உண்மையான பிரம்மஸ்வரூபம் விஷ்ணு சுரூபம் சிவ ஆகையால் அன்னமே உயர்வானது என்று வேதம் சொல்கிறதுங்க அன்னம் மலி அன்னம் மலி ஓயாமல் அன்னமலி என்கின்றது பவிஷ்ய புராணம் சிவன் அனைத்து உயிர்களுக்கும் வேலை தவறாமல் உணவளித்து காக்கும் தொழிலை செய்வதாக பார்வதி தேவி அறிந்திருக்கின்றாள் இதனை சோதித்துப் பார்க்கவும் முடிவு செய்கிறாள் அன்னை சிறிய சம்புடன் ஒன்றுக்குள் சிற்றெரும்பு ஒன்றை பிடித்து போட்டு அழுந்த மூடி தனது புடவை தலைப்பில் முடிந்து வைத்தால் அன்னை பார்வதி அனைவரும் உணவு உண்ணும் மதிய வேலையும் வந்துவிட்டது அன்னை ஒரு சிறு புன் சிரிப்புடன் பரமனை நோக்கி அனைவரும் உணவு உண்டு விட்டார்களா என்று கேட்டார் பரமனும் எல்லாம் சரியாக நடந்தேறிவிட்டதை குறிக்கும் வகையில் ஆயிற்று என சுருக்கமாக பதிலளித்தார் பார்வதி தனது தலைப்பில் முடிந்து வைத்திருந்த சம்புடத்தை எடுத்து திறந்து பார்த்தார் அங்கே எறும்புடன் ஓர் அரிசியும் இருந்தது ஆனந்த அதிர்ச்சி அடைந்தார் பார்வதி ஆகாயத்தில் பிறந்த காற்றின் துணையுடன் தீ எரிகிறது தீயில் நீரும் நீரில் நிலமும் பிறக்கின்றன நிலத்தில் விளைந்த அரிசி நீரில் மூழ்கி தீயால் வெந்து அன்னமாகின்றது எனவே அன்னம் என்பது ஐம்பெரும் பூதங்களின் சேர்க்கை அன்னம் அபிஷேகத்தின் பொழுது ஆண்டவனை முழுதும் அனைத்து தழுவிக்கொள்கிறது அவனிடமே அடைக்கலமாகிறது இதன் மூலம் ஐம்பெரும் பூதங்களும் ஆண்டவனிடம் அடைக்கலம் என்பதும் அவற்றின் உள்ளிருந்து இயங்கும் ஆண்டவனை பரம்பொருள் என்பதும் தெல்ல தெளிவாக தெரிகின்றன அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கின்றது வானவியல் நவக்கிரகங்களின் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்து நமது ரிசிகள் அந்த மாதத்தில் அண்ணாபிஷேகம் சிறப்பு என கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஒரு வீட்டிற்கு விருந்துக்கு போய் அங்கேயே டேரா போட்டு விடுபவர்களை பார்த்து உனக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கமாயிற்றே என்று வேடிக்கை சொல்வது வழக்கம் உண்மையில் இந்த பழமொழி ஏன் வந்தது என தெரியுமா அதாவது சிவலிங்கத்துக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்று வெள்ளை அன்னத்தால் அபிஷேகம் செய்வர் இந்த அபிஷேகத்தை காண்பவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் கண்ட இடம் சொர்க்கம் என்பார்கள் பிற்காலத்தில் இந்த சுலவடையை நீண்ட நாள் தங்கும் விருந்தாளிகளை கேலி செய்வதற்கு பயன்படுத்தி விட்டார்கள் ஐப்பசி பௌர்ணமி நாளன்று அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு லிங்கமூர்த்தி நடத்தப்படுதுங்க அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அளித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தை காட்டுவது இந்த நாளின் சிறப்பாகும் இனிப்பு காய்கறி மற்றும் பழங்களுடன் செய்யப்படும் சுத்த அண்ணாபிசேக காட்சி ஆலயத்துக்கு வழிபடு வரும் பக்தர்களை பரவசத்துக்கு உள்ளாக்குகிறது இந்த அன்னாபிஷேக நாளன்று சிவாலயங்களில் கருவறையில் உள்ள சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை முடிந்த பின்னர் சமைத்த சுத்த அன்னத்தை கொண்டு திருமுழ காட்டப்படுகிறது லிங்க திருமேனி மறையும் அளவுக்கு அன்னம் குவிக்கப்பட்டு இனிப்புகள் பழங்கள் நிவேதானத்துக்கு வைக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெறுகின்றன உலகில் வாழும் மாநிலர்களுக்கு மட்டுமல்ல இவ்வுலக வாழ்வை நீத்தவர்களுக்கும் பிண்டமாக அன்னம் அளிக்கப்படுகிறது என்று வேத நூல்கள் கூறுகின்றன இதனையெல்லாம் எல்லாம் நினைவு கூர்ந்துதான் துலா மாதமான ஐப்பசி மாத பௌர்ணமி என்று சிவாலயத்திற்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவலிங்கத்தில் காணப்படும் அன்னத்தின் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்தின் உருப்பெறும் அதாவது சிவரூபமாகும் இதனை தரிசிப்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அன்னத்திற்கு பஞ்சமில்லை என்பது ஐதீகங்க இவ்வாறு இந்நாளில் நீங்கள் சிவனை வழிபடும் பொழுது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குங்க மேலும் ஒரு முறை தேவர்களுக்கு கடும் பசிப்பினி வந்தபோது இறைவனே அன்னமாகிவிட்டார் என்றும் இந்த நிகழ்வு ஐப்பசி பௌர்ணமியில்தான் நடந்ததும் என்றும் கூறப்படுதுங்க இவ்வாறு இந்த ஐப்பசி பௌர்ணமி என்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது எனவே இந்நாளில் நீங்கள் சந்திர தரிசனத்தை காணும் பொழுது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி இந்த தீபம் ஏற்றுவதனால் உங்களுடைய ஆசை நிறைவேறுங்க எனவே இன்றைக்கு நாம பௌர்ணமி தினத்தில் தீபம் ஏற்றி வழிபடும் முறையை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ